குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவிச்சரணியா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நார்மலாக ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும், சளி பிடிக்கிறது இயற்கையாகவே குணமாயிடும், இல்லைனா நம்ம ஒரு சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குணமாயிடும், ஆவி பிடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக சளி பிடிச்சிட்டே இருக்கும். சின்னதாக லைட்டாக ஒரு ஐஸ் கியூப் நான் தொட்டால் கூட எனக்கு சளி வந்துருதுப்பா, தண்ணியை தொட்டால் கூட சளி வந்துருதுப்பான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய சளி திரும்ப திரும்ப பிடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போகும்போது எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா, மூக்கில் சதை வளர்ந்துருக்கு, பாலிப்ஸ் நிறைய இருக்குது, நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றது தான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. குழந்தைங்களுக்கு சொல்கிறதுன்றது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் சளி பிடிக்கும்போது இது மாதிரி தான் நிறைய பேர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மூக்கு வந்து அடைச்சிட்ருக்கும், இல்லாட்டி ரெண்டு சைடு மூக்கும் அடைச்சிட்ருக்கும். மூக்கு அடைச்சிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து வாய்ஸும் சரியாக இருக்காது, ப்ரீத்திங்கும் வந்து சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மூக்கு அடைப்புக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஸ்ப்ரே மாதிரி, நாசல் ஸ்ப்ரே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கும் சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகாது, அதோடைய எஃபெக்ட் இருக்க வரைக்கும் கேட்குற மாதிரி இருக்கும், அப்புறம் பழையபடி திரும்ப வந்து பிளாக் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளம் வந்து காமனாக வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அப்புறம் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டெப்ரிவேட் ஆகுறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பாடியில் வந்து அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்கிறப்பையோ, இல்லை நம்மளுக்கு வயிற்றில் மந்தம் பிடிச்சாலோ நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டடாக சளி பிடிச்சிட்டே இருக்கும். சைனசைட்டிஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அக்யூட் சைனசைட்டிஸ் சில பேர்த்துக்கு இருக்கும். திடீர்னு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், திடீர்னு தும்மல், டஸ்ட்டில் போயிட்டாங்க அப்படின்னா மூக்கில் தும்மல் ஏற்பட்டு தண்ணி மூக்கிலேருந்து தண்ணி வடிகிறது, நீர் வந்து ரொம்ப தார தாரையாக நீர் வந்து ஊற்றும். அது ஒரு சில பேர்த்துக்கு நம்ம அக்யூட் சைனசைட்டிஸ் அப்படி சொல்லுவோம். எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே அக்யூட் சைனசைட்டிஸ் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டவுன் ஆகி திரும்ப 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 நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது, இல்லை ஒரு தடவை நம்மளுக்கு சைனசைட்டிஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாள் கணக்காக, சில பேர்த்துக்கெலாம் 3 மாதமா, 6 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா, இல்லை 5 வருஷமா, 10 வருஷமா அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, டெய்லி மாத்திரை எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸும் ஒரு சில பேர் இருப்பாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ரானிக் சைனசைட்டிஸு. அப்பப்போ நம்மளுக்கு சீஸ்னல் வாரியாக நம்மளுக்கு ஏற்படுறது, வருஷத்துக்கு 2-3 times நம்மளுக்கு வர்றது. பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப் அக்யூட் சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு எப்பயாவது வரும், ஏதாவது டஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு போகிறப்போ திடீர்னு வரும், இல்லை திடீர்னு ஏதாவது பெயிண்ட் ஸ்மெல் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுறப்போ நுகர்றப்போ நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோன்னே அது வந்து கொஞ்சமாக சரியாயிரும், திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஏற்பட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சில பேர்த்துக்கு ஒரு மாதத்துலேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4-5 தடவை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், இல்லை சில பேர்த்துக்கு 10 தடவை ஏற்பட ஆரம்பிக்கும். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெக்கரன்ட் சைனசைட்டிஸ், திரும்ப திரும்ப வரும் போகும் வரும் போகும், இந்த மாதிரி நம்மளுக்கு மாறி மாறி நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ரெக்கரன்ட் சைனசைட்டிஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலர்ஜி மாத்திரைகள் எடுத்து நம்ம சப்ரஸ் பண்ணுறதுனால சில பேர்த்துக்கு திரும்ப 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 போகும் வரும் போகும் வரும் அப்படி இருக்கும். மருந்து எடுப்பாங்க, போகும், திரும்ப அந்த மருந்துடைய வீரியம் குறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப வரும், இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருந்துகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக க்ரானிக்காக சைனசைட்டிஸ் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு வந்து சைனசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் கூட சரி ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா, அந்த சளி எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மியூக்கஸ் மெம்பரன், அந்த மெல்லிய சவ்வு மாதிரி ஒரு படலம் வந்து இருக்கும், அந்த படலத்துக்குள்ளேயும் சளி கோர்த்துக்கும், அதுக்கு அடியிலையும் சளி வந்து போய் நம்மளுக்கு இருந்து அது வீங்கி வந்து காணப்படும். அதுதான் நம்மளுக்கு வந்து சதை வளர்ச்சி, பாலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாலிப்ஸ்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் நீரும் சளியும் தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த பாலிப்ஸ்குள்ளேயும். அது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அத்திக்காய், பேரிக்காய் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த காய் மாதிரி இருக்குல்லையே, அந்த காய் மாதிரி வடிவத்தில் நம்மளுக்கு
வீங்கி நம்மளுக்கு காணப்படும். அது வீங்கி இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு மூக்கும் வீங்கி காணப்படும். மூக்கு தண்டுவடம்லாம் அந்த பக்கத்து பகுதிகளெல்லாம் நம்மளுக்கு வீக்கம் ஏற்படுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது வந்து அந்த பாலிப்ஸ், அந்த நாசல் பாலிப்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஏர் ஃப்ளோவை நம்மளுக்கு பிளாக் பண்ணி விட்டுரும். அதனால தான் நம்மளுக்கு மூக்கு அடைப்பு பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. சில பேர்த்துக்கு சளியும் வந்து மூக்கு அடைப்பை வந்து சளி அந்த கட்டி சளியாக இருந்தாலோ, இல்லை தண்ணி மாதிரி சளியாக இருந்தாலோ, இல்லை மியூக்கஸ் மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக மியூக்கஸ் மாதிரி சளி இருந்தாலோ சில பேர்த்துக்கு வந்து மூக்கு வந்து அடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கு இந்த பாலிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு மூக்கடைப்பு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பாலிப்ஸ் எல்லாமே வந்து அப்படியே அந்த மூக்கு அந்த ரெண்டு நாஸ்ட்ரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வெளியே வந்து தொங்கி கூட சில பேர்த்துக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு பாலிப்ஸ் வந்து சில பேர்த்துக்கு பெருசாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு மூக்கை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணி நம்ம லைட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் சில பேர்த்துக்கு வந்து பாலிப்ஸ் வந்து தெரியும். சில பேர்த்துக்கு வந்து இன்டீரியராகவும் பாலிப்ஸ் வந்து இருக்கும், அது வந்து வெளிப்படையாக அது வந்து தெரியாது. ஆனால் அந்த பேஷண்ட் வந்து சொல்லக்கூடிய தொந்தரவுகளில் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பாலிப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மூக்குக்குள்ளே வந்து இது விட்டு பார்ப்பாங்க, மூக்குக்குள்ளே வந்து கருவிகள் செலுத்தி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே பாலிப்ஸ் இருக்குது, இல்லாட்டி எக்ஸ்ரே ஸ்கேனில் வந்து பார்ப்பாங்க பாலிப்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் பாலிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த இடத்துல மூக்கில் ஒரு கன்ஜெஷன், நேஷனல் கன்ஜெஷன், மூச்சு விடுறதுக்கு ஒரு சிரமம், இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இது சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாவே பாலிப்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். சளி ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே பாலிப்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது அலர்ஜினால், இம்யூனிட்டி நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனால, உடல் வலிமை வன்மை இல்லாத காரணத்தினால சளி பிடிக்குது. சளி பிடிக்கிறதுனால தான் பாலிப்ஸ் வந்து உருவாகுது. இதுக்கு ஒரு தடவை வந்து நம்ம பாலிப்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ஆனால் எடுத்ததுக்கப்புறமும் நிறைய பேஷண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தடவை பாலிப்ஸ் வந்துடுச்சு, அதை சர்ஜரி பண்ணி நம்ம எடுத்துட்டோம், ஆனாலும் திரும்ப அடுத்து சளி பிடிச்சா திரும்ப திரும்ப வரும், திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு தான் டாக்டர்ஸே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. அப்போது திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த பாலிப்ஸ் பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு எடுத்தோடனே நம்ம சர்ஜரி பண்ணாலும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக, எத்தனை தடவை நீங்கள் சர்ஜரி பண்ணாலும் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு திரும்ப திரும்ப தான் வரும். எங்களுடைய மருத்துவமனையில் வரக்கூடிய பேஷண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நாசல் பாலிப்ஸ்க்கு 3 தடவை சர்ஜரி பண்ணிட்டேன், 4 தடவை சர்ஜரி பண்ணிட்டேன், சில பேர்லாம் 6 தடவை சர்ஜரி பண்ணிட்டேன், கரண்ட் ட்ரீட்மெண்ட் வச்சுட்டேன், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனாலும் திரும்பவும் எனக்கு சத வளர்ச்சி எனக்கு வந்துட்டே தான் இருக்குது. இப்போ வந்து அந்த மூக்கில் உள்ள அந்த இது எல்லாமே ரொம்ப மெல்லிஸாகி ஒரு தும்மல் போட்டுட்டாவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து பிளட்டு கசிஞ்சு வந்து அடுத்த நாளைக்கு எனக்கு வந்து ரத்த கசிவு எனக்கு வந்து வருது, மூக்கிலேருந்து எனக்கு ரத்தம் வருது இப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து மருத்துவமனைக்கு இப்போ வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாமே வந்து அறுவை சிகிச்சை வந்து கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது. இது இல்லாமல் நம்ம இது எப்படி நம்ம சரி பண்ணணும், நாசல் பாலிப்ஸ் நம்மளுக்கு எப்படி சரியாகும், அதை எப்படி நம்ம குறைக்கணும், அது எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இயற்கை வைத்தியம் இருக்குது. இதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம வராமல் இருக்கிறதுக்காக மூலிகை மருந்துகள் எடுத்து சளி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி குடலில் மந்தம் சேராமல் பார்த்துக்கிட்டு, நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஏதாவது ஜெர்ம்ஸ், ஏதாவது கிருமிகள் நம்மளுடைய பாடிக்குள்ளே நம்மளுக்கு நுழைஞ்சிது அப்படின்னாலும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே அது திரண்டு வந்து அதை அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அந்த அளவுக்கு பாடி வந்து நம்மளுக்கு நல்ல வன்மையாகவும் வலிமையாகவும் நம்மளுக்கு மாறிக்கும். அதே மாதிரி பாலிப்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாதாரணமாக விராலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சிற்றரத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சுக்கு எடுத்துக்கலாம். இது எதனாலையும் நம்ம எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, விளக்கு நல்லெண்ணெயில் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அந்த ஜோதி இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட்டான சின்ன ஃப்ளேம் இருக்குல்ல, அந்த இதில் வந்து அந்த தீயில் வந்து நல்லா அந்த இதை சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா கருகும். அது கருகினதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ளே உள்ள கண்டென்ட்லாம் நல்லா பேர்ன் ஆனதுக்கப்புறம் எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து புகை வந்து வர ஆரம்பிக்கும்.
அந்த புகையை வந்து நம்ம உள்ளே இன்ஹேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டங்கத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டங்கத்திரி பழத்தை வந்து நல்லா காய போட்டு வச்சு அதோட நீர் சத்துக்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தலையை கோதுறதுக்கு அந்த ஊசி வச்சுருப்போம் இல்லையா, சினுக்கறின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து நல்லா குத்திக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது நீடில் ஏதாவது ஷார்ப்பாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த பழத்தை வந்து குத்திடுங்க. குத்திட்டு அதையும் வந்து விளக்கு அந்த திரி நுனியில் வந்து அந்த தீயில் வந்து காமிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா கருகி அதுக்குள்ளேருந்து நல்லா பல்காக நல்லா ஃப்யூம் மாதிரி நல்ல புகை வந்து வர ஆரம்பிக்கும். அதை வந்து நல்லா நுகர்ந்துட்டு வந்தீங்க வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ நல்லா நுகர்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா 3 நாள்ல இருந்து 4 நாளுக்குள்ளே நம்மளுக்கு நாசல் பாலிப்ஸ் வந்து கட்டாயம் நம்மளுக்கு சரியாயிரும். ரெகுலராக 1 நாளைக்கு வந்து 3 தடவை 5 தடவை அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நாசல் பாலிப்ஸ் வந்து 2 நாளில் நம்மளுக்கு சரியாகி வந்துடும். சில பேர்த்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய நாசல் பாலிப்ஸ்லாம் 1 நாள்லேயே சில பேர்த்துக்கு வந்து சரியாக வந்துடும். பாலிப்ஸ் பெருசாக இருக்கவங்களுக்கு 3-4 days நம்மளுக்கு டைம் எடுத்து நம்மளுக்கு சரியாகும். இது இந்த மாதிரி கை வைத்தியத்திலேயே வந்து நம்ம இந்த பாலிப்ஸை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ண தேவை வந்து கிடையாது. இதையும் தாண்டி அந்த சுக்கெல்லாம் வந்து இந்த பாலிப்ஸ்க்காக வந்து என்ன பண்ணுவாங்க, பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த காலங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுக்கை வந்து 100 கிராம் அளவு எடுத்து தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை பவுடர் மாதிரி திரித்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நூல், பருத்தி நூல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கெட்டியான நூல் எடுத்து நம்ம நல்லா திரிச்சு வச்சுக்கலாம். இல்லாட்டி 1-2 நூலில் வந்து நம்ம எடுத்து சேர்த்தி போட்டு நம்ம திரிச்சு வச்சுக்கலாம் சரியா. அதுக்கப்புறம் அந்த சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுக்கை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்ததை லைட்டாக நம்ம வந்து தண்ணி வந்து தெளித்து அது நல்லா பிசைஞ்சு நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த திரி மாதிரி நம்ம நீளமாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த சுக்கு பிசைஞ்சதை வந்து நம்ம எடுத்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு அந்த திரியை வச்சு நம்ம அதில் வந்து உருட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்டிக்கு மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும் சரியா. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கேண்டில்லாம் நம்மளுக்கு மெழுக வந்து தேய்த்து நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு திரி இருக்கும், வெளியே மெழுகு இருக்கும், கேண்டில் மாதிரி நம்மளுக்கு செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த சுக்கு பொடியை வச்சு நம்ம அந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி நம்ம லாங் ஸ்டிக்காக பண்ணி வச்சு அதை வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் டெய்லி வந்து விளக்கு திரியில் சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா நம்மளுக்கு அந்த பாலிப்ஸ் எல்லாமே சரியாயிரும். சளி உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சரியாயிரும். நெஞ்சு சளி, மார் சளி எதுவாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வெளிப்படையாக நம்மளுக்கு வெளியேறிடும். இந்த மாதிரியான வைத்தியம்லாம் பண்ணோம்னா நாசல் பாலிப்ஸ் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இப்போ எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை நிறைய பேர்த்துக்கு பாலிப்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் மருந்துகள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டாவே பாலிப்ஸ் வந்து சரியாயிரும். சளி வெளியேறிடுச்சு அப்படின்னாவே பாலிப்ஸ் வந்து சரியாயிரும். இது கட்டாயம் அறுவை சிகிச்சை பண்ண தேவை கிடையாது, அவசியம் கிடையாது. அது இல்லாமலேயே மூலிகை மருந்துகள்லேயே வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சைனசைட்டிஸ்க்கும் நிரந்தர தீர்வு இருக்கு, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வராத அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகளும் இருக்கு. இப்போ சைனஸை பொறுத்த வரைக்கும் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பல பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்க்காவது சளி நமக்கு அதிகமா பிடிக்குது, நமக்கு ஏதோ இம்யூனிட்டி குறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதற்கான மாத்திரைகள் மட்டும் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போகதான் உங்களுக்கு புரிய வரும் நமக்கு சைனஸ் ரொம்பவே அதிகப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அதிகப்படியான சைனஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வேற என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு இது நார்மல் கோல்டு கிட்ட சைனஸ் கண்டுபிடிக்கலாம்? ஓகே, இனிஷியலாகவே நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே நம்ம தண்ணியில் கையை விட்டாலோ இல்லை பாத்ரூம்குள்ளே போய் அந்த ஈரத்தில் நம்ம காலை வச்சுட்டாலோ இல்லை குளித்ததுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க இல்லை பல் தொலைக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈர தண்ணிக்குள்ளே நம்ம கையை விடுறோம், இல்லை நம்மளுக்கு தலையணையிலையோ பெட்ஷீட்லேயோ ஏதோ டஸ்ட் இருக்குது குப்புறப்படுக்கிறோம் பரண்டு படுக்கிறோம் அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமில் இல்லை ஒரு சில பேர்த்துக்கு டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க, இல்லை ஒரு சில பேர்த்துக்கு புகைக்குள்ளே போயிட்டாங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து ஒரு அடைச்சி ரொம்ப நாள் அடைச்சிட்டு இருக்க ரூம்குள்ளே வந்து உள்ளே போயிட்டாங்க, இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்க்குக்குள்ளே அந்த டைம் உள்ளுக்குள்ளே நுழையிறப்போ இல்லை சில பேர்த்துக்கு அந்த பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்க அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ இந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடனே சடனாக வந்து அவங்களுக்கு தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், இல்லை சில பேர்த்துக்கு வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த அலர்ஜி இருக்கவங்களுக்கு தும்மல் வந்து ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கும் தும்மல் வந்து 3-4 தும்மல் போடுவாங்க, சில பேர் 5-6 தும்மல் போடுவாங்க, அதோட நம்மளுக்கு வந்து விட்டுரும் ரன்னிங் நோஸ் அப்புறம் ஏற்படும். அப்புறம் 11 மணி 12 மணி வாக்கில் அதுவே தானாக சரியாக போயிடும், தன்னை போல் சில பேர்த்துக்கு வந்து சரியாக போயிடும். ஒரு சில பேர்த்துக்கு நாள் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 30-50 தும்மல் போடுவாங்க, சில பேர் 100 தும்மல் வரைக்கும் நான் காலையிலேருந்து ஃபுல்லாக நச்சு நச்சுன்னு போட்டுகிட்டே தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. சில பேர் நாள் ஃபுல்லாக தும்மல் போட்டுட்டே இருப்பேம்பாங்க, நாள் ஃபுல்லாக தண்ணி
மூக்கில் இருந்து வடைஞ்சிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. சில பேர் இந்த இப்படியே வச்சுட்டே தான் நான் உட்காந்துருப்பேன் அப்படிம்பாங்க. மூக்கு அப்படியே சாச்சு வச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. தண்ணி அப்படியே பேக் சைடு வழியாக த்ரோட் வழியாக சில பேர்த்துக்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும். அந்த நீர் ஃபுல்லாக மேலேருந்து ட்ரெயின் ஆகி வரக்கூடிய நீர் ஃபுல்லாக, இந்த மாதிரிலாம் வெவ்வேறு கண்டிஷன்ஸ் ஒரு சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. காமனாக வந்து எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இந்த பகுதிகளெல்லாம் இங்கேலாம் தொட்டோம்னா, இந்த இடத்துலலாம் தொட்டோம் அப்படின்னா, காதுக்கு பின் பகுதியில், அதுக்கப்புறம் தலைக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு வலி வந்து இருக்கும். இந்த எலும்புகள் எல்லாமே அவங்களுக்கு வலிக்கும். இந்த தாடை, இந்த இது கண்ணம், சீக்ஸு, இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு நீர் கோர்த்துக்கிட்டு நல்லா வலிக்கும். இந்த எலும்பே நல்லா வலி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வந்து உணவு வந்து மெல்ல முடியாமல் பல்லெல்லாம் சில பேர்த்துக்கு வலிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு ஃபேஷியல் நர்வ், அதுக்கப்புறம் ட்ரைஜெமல் நர்வ் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆல்ஃபாக்டரி நர்வ் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ரெஷன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்மெல்லு சரியாக தெரியாது, மூக்கு அடைச்சிக்கும், மூக்கு அடைக்கிறதுலையே அந்த சளி வந்து ரொம்ப இறுகி போய் இருக்கிறதுல நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் ஏற்பட்டு சரியான வாசனைகள் வந்து தெரியாது. ஒரு நல்ல வாசனை, ஒரு நறுமணம் வந்து ரொம்ப கெட்ட நறுமணமாக தெரியும். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு டேஸ்ட் வந்து சரியாக தெரியாது, என்ன டேஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் வாய் கசப்பாக இருக்கும் சில பேர்த்துக்கு, அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா கண்ணிலருந்து தண்ணீர் வந்து கண்ணிலருந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அந்த அலர்ஜி வந்து ஏற்படுறதுனால கண் அப்படியே செவந்துட்டு அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ், கேபிலரிஸ்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு சிவியர்னு செவந்த நிறமாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டு கண்ணிலையும் சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு கண்ணில் மட்டும் சில பேர்த்துக்கு இருக்கும். கண் அரிக்கும், மூக்குக்குள்ளே அரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூக்கிலேருந்து நீர் வந்து ஒழுகிறதோட சளியும் சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மூக்கு அடைப்பு வந்து சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாய்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த உள் அந்த மேல் அன்னம் பகுதியிலையும் சில பேர்த்துக்கு குத்தும், அரிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் வந்து தொண்டையில் முள்ளு சொருகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இருமல் வர ஆரம்பிச்சிருது. அந்த இருமல் ஏன் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருமல் வந்ததுக்கப்புறம் கண்ணிலருந்து தண்ணீர் அப்படி தாரத்தாரியாக ஊற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஃபேன் காற்று பட்டுட்டாலோ அப்படி வந்துடும் சில பேர்த்துக்கு. வெளியே ஏதோ பைக்கில் போகிறாங்க, அந்த எதிர்காற்று பார்த்துட்டாலோ சில பேர்த்துக்கு அந்த இருமல் வந்துட்டு அந்த கண்ணிலருந்து அப்படி தண்ணி வடிகிறது வர ஆரம்பிச்சிடும். கண்ணிலேருந்து தண்ணி வடைஞ்சிது அப்படின்னா கொஞ்சம் நேரம் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களால வந்து ஒரு பிக்சரை கூட கிளாரிட்டியாக பார்க்க முடியாது. டக்குன்னு அவங்களால கொஞ்ச நேரம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதெல்லாம் காம் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ், இந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு தொண்டை அடைப்பு, தொண்டை கரகரப்பு, இந்த இடத்துல டான்சில்ஸ், சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாவே டான்சில்ஸும் சில பேர்த்துக்கு வந்து வீங்கிட்டு வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைபாரம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீர் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக நம்மளுக்கு கோர்த்துக்கிடுச்சு, பின்பகுதியில் நம்மளுக்கு கோர்த்துக்கிடுச்சு, அந்த ஆக்சிபிட்டல் ரீஜன்லாம் நம்மளுக்கு கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த நீர் வந்து இருக்கிறதுனால இரத்த நாளங்களையும் நம்மளுக்கு சேர்த்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு தலைக்கு மூளைக்கு ஏறக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை வந்து நம்மளுக்கு தடைப்படுத்தி விட்டுட்டு சில பேர்த்துக்கு தலை சுத்தல், கிருகிருப்பு, மயக்கம், ஒரு மாதிரி தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தா வலிக்குது, கண்ணை சுழட்டினாலும் அந்த கண்ணுக்கு பின்பகுதியிலையும் நம்மளுக்கு அந்த அந்த ஃப்ராண்டல் சைனஸும், அப்புறம் நம்மளுக்கு அந்த கண் ஆர்பிட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதிகளையும் நம்மளுக்கு நீர் கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா, இப்படி கண்ணை சுழட்டும் போது மேலே பார்க்குறப்போ கீழே பார்க்குறப்போ கூட அவங்களுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மியூக்கசல் திக்கனிங் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்பீனாய்ட் சைனஸ், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கபாலத்தில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மியூக்கசல் திக்கனிங் பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூக்கோசில் கட்டிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த கட்டிகள் வந்து நரம்பு அழுத்துச்சு அப்படின்னா தாங்க முடியாத தலைவலி இருக்கும். என்ன மாத்திரை போட்டாலும் அந்த தலைவலி வந்து தீராது. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ல வந்து கண்டிப்பா நடந்த மாதிரி இருந்ததே தான் இருக்கும். உங்களோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம், நான் சீதலா தேவி, தாம்பரத்துல இருந்து பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? 28. பேசலாமா, டாக்டர் இணைப்புல இருக்காங்க. அம்மா வணக்கம். மேம், எனக்கு மூணு நாளா எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கு மேம், வாமிட் வர மாதிரியே இருக்கு, என்னன்னே தெரியல மேம். சரி, ஓகே. சாப்பிட்டாலும் இது சாப்பிட சமைக்கும் போது ஸ்மெல்ல எனக்கு ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்கு, எச்சில் அதிகமா ஊறுது மேம். சரி, ஓகே. அசிடிட்டி இருக்கும், சில பேர்த்துக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி இருக்கும். சரியா, வாமிட் வர்றதுக்கு முன்னாடி
வாயிலிருந்து நீர் ஊறல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும், வாயிலிருந்து நீர் ஊறி ஊறி அதுவே நம்மளுக்கு ஒமட்டுற மாதிரி இருக்கும். காலையில் ஏர்லி மார்னிங் நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். அது கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, நம்மளுக்கு வயிற்றில் நம்மளுக்கு வந்து சரியான செரிமானம், ஜீரணம் இதெல்லாமே நம்மளுக்கு சரியாக நடக்கலை, உள்ளே வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து காமிக்கிறதுக்காக, அதை வந்து உணர்த்தி கொடுக்கறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாயிலிருந்து நீர் ஊறல் வந்து ரொம்ப அதிகமாகி சில பேர் வந்து வாமிட் வர மாதிரியும் ஒரு சென்சேஷன் இருக்கும். வாயிலிருந்து நீர் அப்படியே அடிக்கடி நம்மளுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும், அதை போய் போய் துப்பிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் துப்புற டைமும் சில பேர்த்துக்கு ஒமட்டும், அந்த நீரை வந்து சில பேர் வந்து விழுங்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நீர் நிறையா ஊறிட்டே இருக்குது, சீ சலைவரி செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஓவராக சலைவரி செக்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுங்கிடுவாங்க. முழுங்கி 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 அதுவே வந்து ஒரு 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 சர்டன் எம்எல் நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து கலெக்ட் ஆயிரும் பார்த்தீங்களா, அந்த எச்சி அது அப்படியே வாமிட்டாக அப்படியே பிரதிபலித்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே வர ஆரம்பிக்கும். எல்லாமே நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் தான், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அசிடிட்டி, வயிற்றுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஓமம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நாள் கரெக்டாக காலையில் இருக்க, மதியம் இருக்க, நைட்டு இருக்க ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிடுவாங்க. ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிடுவாங்க, சரியாக போயிடும். அப்படி இல்லாட்டி தேனில் கலந்து சாப்பிடுவாங்க, சரியாக போயிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் பிரேமாங்க மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பிரேமா? நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோங்க மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விங்க மேடம். உங்கள் வயசு? வயசு 32. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். கை காலில் மட்டும், உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் வெடிப்பா வருது மேடம். அரிப்பு ஒரு வருஷமா இருக்கு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு தீரவே மாட்டேங்குது மேடம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அரிப்பு வெடிப்புக்கெல்லாம்? இப்போ உங்க ஹாஸ்பிட்டல தான் மேடம் பார்த்துட்டு இருக்கேன். ஆர்ப்பி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க மேடம். நீ ஆனா இப்போ வெடிச்சுட்டே தான் இருக்கேன், உள்ளங்காலில் நடக்க கூட முடியல மேடம். மருந்து கரெக்டா எல்லாமே கொடுக்கறதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இருக்கு, இந்த எண்ணெய் எல்லாம் கலந்து குடிக்கலையும் சளி பிடிச்சிருச்சு மேடம். அதனால சில மருந்துகளை மட்டும் எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியாகும். ஏ சரியாகாதா? சளி பிடிக்குது அப்படின்னா மருத்துவமனையிலேயே நாங்களே சளிக்காகவும் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ நுரையீரல் பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படுது. ஸ்கின் அலர்ஜியும் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லங்ஸ் வந்து நம்மளுக்கு வீக் ஆகிறதுனால நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. சரியா? இப்போது மருந்து வந்து கொடுக்கறத எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு க்யூர் ஆகும். நிறைய பேர் வந்து கொடுக்குற மருந்தை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது, அதை அவாய்ட் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த தைலங்கள், அந்த ஆயிலு, அந்த பேஸ்ட்டு அதெல்லாமே அப்ளை பண்ணலை அப்படின்னா அது எப்படி அப்புறம் உங்களுக்கு கேட்கும்? பேஸ்ட், க்ரீம், ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணுறது எல்லாமே பாடியோட ஹீட்டை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறப்போ நம்மளுக்கு அந்த வெடிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு மறைய ஆரம்பிக்கும். உஷ்ணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சளியும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வெடிப்புகளும் வந்துட்டே தான் இருக்கும். எங்களுடைய மருத்துவமனையிலேயே சளிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. சளிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மாத்திரையை போட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாத்திரையை போடுறப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய இம்யூனிட்டி பவரை வந்து கூட்டி கொடுக்குது அப்படின்ற பேரில் மாத்திரையை வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகப்பட்டுருச்சு அப்படின்னா என்னாகும், சோரியாசிஸ் வெடிக்க ஆரம்பிக்கும்ல. இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. ரெண்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும். ஏன்னா சளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக அந்த ஜேர்ம்ஸை வந்து அழிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டத்தை வந்து தூண்டிவிடும், இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணும். அந்த இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறது நல்ல இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மாத்திரை என்ன பண்ணும், போய் பரவலாக எல்லாத்தையும் தான் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ சிஆர்பி ப்ரோட்டீனும் சேர்ந்து தானே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த சிஆர்பி ப்ரோட்டீனும் உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா சோரியாசிஸ் பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால தான் தீராமல் இருந்துகிட்டே இருக்கும். சளி வந்து ஃபஸ்ட்டு வெளியேற்ற மாதிரியான மருந்துகள் கொடுக்குறப்போ சோரியாசிஸ் ப்ராப்ளமும் நம்மளுக்கு சரியாகும், சளியும் நம்மளுக்கு சரியாகும், திரும்பியும் நம்மளுக்கு வராமலும் இருக்கும். மந்தம் பிடிக்காமல் பார்த்துக்கணும், வயிற்றில் மந்தம் பிடிச்சாதான் நம்மளுக்கு சளி பிடிக்கும்.
மந்தம் பிடிக்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சளி நம்மளுக்கு பிடிக்கவே செய்யாது. மந்தத்தை கிளியர் பண்ணுற மாதிரி, செரிமானத்தை கிளியர் பண்ணுற மாதிரியான மருந்துகள் கொடுக்குறப்போ சொரியாசஸ்க்கும் டிஸ்டர்ப் ஆகாது. அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டாக நம்ம மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசஸ் வந்து ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு சரியாகாமல் அந்த வெடிப்புகள் வந்து ஏற்பட்டே தான் இருக்கும். பாடி ஹீட்டை ஃபஸ்ட்டு குறைங்க. பாடி ஹீட்னால சளியும் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது, அந்த வெடிப்புகள் அந்த கிராக்ஸும் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ரெண்டுக்குமே எங்களுடைய மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக சரியாயிரும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன? என் பேர் குணா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? 21 மேம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப முடி கொட்டுது மேம். ஹேர் ஃபால் இருக்கு. சரி, பீரியட்ஸ் ப்ராப்பரா இருக்கா? அது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வருஷமா இருக்கு, நார்மலா இருக்கு மேம். இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் இரெகுலர் இருந்துச்சு, இப்ப நார்மலா இருக்கா? ஆமா மேம். மாசம் மாசம் வந்துருது? ஓகே, வந்துருது மேம். ஆனா வர்றதுக்கு முன்னாடி இன்டிமேட் ஏரியா அரிப்பு பயங்கரமா இருக்கு மேம். ஜெஸ்ட் பெயின் இருக்கு மேம். என்னமா? ஜெஸ்ட் பெயின் இருக்கு மேம். ஓகே, ப்ரெஸ்ட் பெயின். சரி, ஓகே. ஆனா கரெக்டா வந்துருது மேம். கரெக்டா வந்துருது. 20 டேஸ் 30 டேஸ் குள்ள கரெக்டா வந்துருது. மாசம் மாசம் வந்துருது மேம். சரி, ஓகே. மூக்கு அரிப்பு இருக்கு மேம். மூக்கு உள்ள மேம், மேல மட்டும் அரிக்குது மேம். கண்கள் வலிக்குது மேம் பயங்கரமா. கண்கள் உள்ள போன போல இருக்கு மேம். கண்ணெல்லாம் உள்ள போன மாதிரி இருக்கா? ஆமா மேம், ஒரு வருஷமாவே இருக்கு மேம். ஹீமோகுளோபின் செக் பண்ணி பாருங்க. ஹீமோகுளோபின் குறைஞ்சது அப்படின்னா நீங்க சொல்ற ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். மூக்குக்கு மேல அரிக்குது அப்படின்னா சளி இருக்கும் சரியா? சளி இருக்கும், அதனால கூட அந்த மாதிரி இருக்கும். சரியா, மூக்குக்கு மேல எல்லாம் நம்மளுக்கு ட்ரைனஸ் ஏற்படுது அப்படின்னா அது வந்து பனி ரொம்ப ஓவரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். கோகனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க, சரியா போயிடும். சரி பாப்போம். சில பேர்த்துக்கு மூக்கு வந்து வீங்கி இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து பாலிப்ஸையும் தாண்டி நாசல் செப்டம் டீவியேஷன் ஏதாவது இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாசல் செப்டம் டீவியேஷன் ஆகுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரணமா இருக்கக்கூடிய அந்த நாசல் ஸ்பர் எலும்பே வந்து ஒரு கூம்பு மாதிரி வளர்ந்து போயிருக்கும். சரியா, எலும்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்ஜ் ஆயிருக்கும். மலை ஷேப்பில் இந்த ஒரு கூம்பு மாதிரி நம்மளுக்கு வளர்ந்து காணப்படும். ஸ்பர் மாதிரி நம்மளுக்கு மூக்கில் சைட்லேயோ இல்லை நேர்லேயோ அந்த மாதிரி நம்மளுக்கு வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு மூக்கு வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஏதோ ஒரு சைடு நம்மளுக்கு டிவியேட் ஆகி நம்மளுக்கு வீங்கின மாதிரி சில பேர்த்துக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பயப்பட தேவையில்லை. நசியம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, வர்மா ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை பண்ணி நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா மூக்கு எலும்புகள் எல்லாமே குருத்தெலும்புகள்னால உருவானதான், ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அது உருமாறிக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது, அதனால் அது சரியாக போயிடும். அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். சரியா, அதே மாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டைக்காய் அந்த மூணும் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. கடுக்காய் தோல், நெல்லிக்காய் தோல், தாண்டைக்காய் தோல் மூணு தோலும் எடுத்து நல்லா ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது 2 ஸ்பூன் அளவு இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மிதமான சூட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த வாட்டரை வச்சே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அரிப்பு அலர்ஜி வந்து இருக்காது. அது ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். சரியா, தொண்டை கட்டுதல் இருக்குது அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனையில் தாலி சாதியினால் உருவாக்கப்பட்ட மருந்துகள் இருக்குது. அதை தொடர்ந்து எடுக்கிறப்போ கண்டிப்பாக அந்த தொண்டை கட்டு, தொண்டை கம்மல், தொண்டையில் வர கரகரப்பு அதே மாதிரி இந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாகி வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம்.
அதே மாதிரி இந்த போன காலர் வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து எனக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்குற மாதிரியான மருந்துகளை, மூலிகை மருந்துகளை ஸ்கிப் பண்ணாமல், அவாய்ட் பண்ணாமல், நிறுத்தாமல், எக்காரணத்துக்கும் நிறுத்தாமல், ஏதாவது சளி வந்தது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்டே வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டு மருத்துவமனையிலே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கியூர் ஆயிரும். மருந்துகளை வந்து எடுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அது இன்னும் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும், ஏதாவது கூட ஏதாவது அசோசியேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது வந்தது, ஏதாவது ஃபீவர் எதுவும் வந்தது, இல்லை நம்ம மருந்துகள் எடுத்துகிட்ருக்கோம், சோரியாசிஸ்க்கு மருந்து எடுத்துகிட்ருக்கோம், ஃபீவர் கூடவே வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு மருத்துவர்கிட்ட கேளுங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஃபீவர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த நில வேம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஷாயத்தை போட்டு குடிங்க. சோரியாசிஸ் படையையும் அதிகப்படுத்தி விடாது, ஃபீவரும் வந்து உடனே நம்மளுக்கு சரியாயிரும். எல்லாம் நிலவேம்பு கஷாயம் வந்து குடிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து உடனே குடிச்சிடுறீங்க. அந்த மாதிரி குடித்தா எஃபெக்ட் வந்து சரியான அளவு இருக்காது. நல்லா வத்த வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஒரு 5 டம்ளர் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்களா, அந்த தண்ணி வந்து 30 ml நல்லா வத்துற வரைக்கும், அந்த டிகாஷன் அந்த எசன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். அந்த மாதிரி காய்ச்சி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரே டோஸ்லேயே நம்மளுக்கு ஃபீவர் வந்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். சப்போஸ் அந்த ஃபீவர் நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும், நம்மளுக்கு அந்த ஃபீவர்னால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு நாளில் நம்மளுக்கு வந்து சரியாகலை அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு அந்த ஃபீவர் வந்து நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி ஃபீவர்னால நம்மளுக்கு அசதி, சோர்வு, டயர்ட்னஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படாமல் நம்மளுக்கு பாதுகாப்பாக நம்மளுக்கு பார்த்துக்கும். அந்த ஃபீவர் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே சரியாயிரும். நிலவேம்பு குடிச்சிங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு விட்டு விட்டு வருது, விட்டு விட்டு வருதுன்னு சொல்லிட்டு 4 நாளாக 1 வாரமாக 2 வாரமாகலாம் காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்காதே இருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. இந்த நிலவேம்பு வந்து வைரஸ் கிருமிகளையும் எதுவாக என்ன விஷக்கிருமிகள் இருந்தாலும் அதை வந்து அழிச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக உங்களுக்கு அக்ரவேட்டும் ஆகாது, எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படவும் செய்யாது. சோரியாசிஸே இருந்தாலும் அது வந்து அதிகப்படுத்தாது. மற்ற மருந்துகள் ஏதாவது வேசன் ஏதாவது மாத்திரைகள் இது மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா படைகளை வந்து சில பேர்த்துக்கு உயர்த்தி விட்டுரும். அது இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் உயர்த்தி விட்டுறதுனா உயர்த்தி விட்டுரும். ஸோ இந்த ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக வந்து நோய்கள் எல்லாமே சீக்கிரமே சரியாயிரும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்லாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அந்தளவுக்கு சர்டிஃபிகேட் லைசன்ஸோடு தான் முறைப்படி மருந்துகள் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மருத்துவ சேவை பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா முற்றிலும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. கர்நாடகாலையும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் பண்ணிகிட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நிறைய நோய்களுக்கும் வந்து நிரந்தரமான ஒரு தீர்வும் கொடுத்துட்ருக்கோம். அந்த நோய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வராத அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சார் சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்ன? என் பேர் வசந்தா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? இந்த சிவகங்கை மாவட்ட திருப்பி திருவட்டாங்கல இருந்து. ஓகே மேம், யாருக்கான கேள்விமா? எங்க அண்ணனுக்கு கேக்குறேன். அவங்க வயசு? வயசு 40 வயசு. பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். என்ன தொந்தரவுமா இருக்கு? அண்ணனுக்கு மேடம் சுகர் 14 வயசுல சுகர் வியாதி வந்திருக்கு. சுகர் இருக்கு, வந்து ஓவர் சளி இருக்கு. என்னமா? சளி ஓவரா இருக்கு. சாம சாயந்தரம் வந்து டெய்லி காய்ச்சல் வந்துருக்கு. ம், சரி. அதான் சாயந்தரத்துல காய்ச்சல் வருது, அதுக்கு என்ன பண்றது? சளி எவ்வளவு நாளா இருக்கு? இப்பதான் மேடம், 2 மாசமா இருக்கு. 2 மாசா சளி இருக்கு. காய்ச்சல் எவ்வளவு நாளா இருக்கு? காய்ச்சல் வந்து ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில கூட வச்சிருந்தேன் மேடம். ஆஸ்பத்திரியில வச்சிருந்து பாத்தாங்க, மறுபடியும் வீட்டு கூட்டியாண்டாங்க. தொழிலுமே 4 நாளைக்கு நல்லா இருக்கு, அப்புறம் 4 நாள் சென்றோம் மறுபடியும் காய்ச்சல் வந்துருது சாயந்தரம். ஆனா குளிர் காய்ச்சல எதுவும் டெஸ்ட் எடுத்து பாத்தாங்களா? ஏதாவது கிருமி இருக்கா? அதெல்லாம் எல்லாம் எடுத்து பாத்தாச்சு மேடம். சளி மட்டும் கொஞ்சம் கூட இருக்குன்றாங்க. சளினால காய்ச்சல் இருக்கு. சரி, ஓகே. சளி வெளியேச்சுன்னா சரியா போயிடும். சரியா மோஷன் நல்லா ஃப்ரீயா போறாங்களா?
பரவாயில்ல மேடம், ஓரளவுக்கு நார்மலா போற அதெல்லாம் இருக்கும். எந்த ஊரு? எங்களோட மருத்துவமனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலவேம்பு கஷாயமும் இருக்கு, கபசுர குடிநீர் கஷாயமும் இருக்கு. சரியா, கொஞ்சம் ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடுங்க, கண்டிப்பா இது வந்து சரியா போயிடும். சளினாலதான் நம்மளுக்கு குளிர் ஜுரம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சளி என்ன, நிறைய பேர்த்துக்கு சளி வந்து 2 மாசமா இருக்கு, உள்ளுக்குள்ள நெஞ்சுக்குள்ள சளி இருக்கு அப்படின்னா சளியில கிருமிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். சரியா, மோஸ்ட் ப்ராப்ளி காமனா சளியில இருக்கக்கூடிய கிருமி பாத்தீங்க அப்படின்னா ரினோ வைரஸ், அது நிறைய பேர்த்துக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அதே சளி எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 10-15 கிருமிகள் வந்து இருக்கும். ஒவ்வொரு கிருமிகளுக்கும் ஒவ்வொரு பேர் போட்டு அந்த டெஸ்ட்லேயே வந்து ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த கிருமிகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விஷச்சுரத்தை வந்து உண்டு பண்ணிவிடும், ஜுரம் வந்து ஏற்படுத்திவிடும். நைட் ஆச்சு அப்படின்னா அந்த குளிருக்கும் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு ஜுரம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சளி தொந்தரவு, இந்த டியூபர்க்ளோசிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிபி பாக்டீரியா, டியூபர் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்டீரியா அதில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வகையான பாக்டீரியாக்கள் வந்து இருக்குது, நிறைய வகையான வைரஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே நம்மளுடைய சளியில் வந்து நம்மளுக்கு உட்கார்ந்துட்டு அந்த சளியை வந்து அந்த சளியில் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் நல்லா வளர்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது நல்லா எதமாக சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ளே உட்காந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும், அது நல்லா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதனால தான் சளியும் நீங்காமல் உடம்புக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அந்த சளியும் அந்த வைரஸ் கிருமி அந்த பாக்டீரியா கிருமிகள்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை அழிச்சு நம்மளுக்கு வெளியேற்றி கொண்டு வரணும், ஆனால் அது வெளியேற்றாமல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அது டவுனாக இருந்து இந்த ஆர்கானிசம்ஸ் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த நோய் தொற்று கிருமிகள் எல்லாமே அதிகமாக இருந்தது அப்படின்னா அது அழிக்காமல் இந்த மாதிரி ஃபீவர் அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும். ஃபீவர் சில பேர்த்துக்கு 2-3 மாசமாக கூட ஒரு சில பேர்த்துக்கு ஃபீவர் இருக்கும். அந்த டியூபர்க்ளோசிஸ் கண்டிஷன் இருக்குது அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருக்கும் போதுமே அவங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் வெயிட் வந்து உடல் எடையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதுக்கு பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக அந்த கஷாயத்தை வந்து டிகாஷன் கரெக்டாக வச்சு சாப்பிட சொல்கிற மாதிரி அந்த அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது சரியாக போயிடும். மருத்துவமனையில் இதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது, பயப்பட தேவையில்லை. எந்த மருந்து மாத்திரைகளுக்கும் கட்டுப்படாத அந்த விஷச்சுரம், இந்த காய்ச்சல், இந்த கோவிட் டைமில் வந்த ஃபீவர் கூட, அதே மாதிரி நிறைய ஃபீவர்ஸ், சிக்கன் குனியா ஃபீவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் மட்டும்தான் முழுமையான ஒரு தீர்வு வந்து கொடுத்தது. அதே மாதிரி டெங்கு ஃபீவருக்கு எத்தனையோ மருந்துகள் எடுத்து பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகி எத்தனையோ பேர் வந்து இறந்துட்டு வந்தாங்களே, அந்த சிக்கன் குனியா ஃபீவர்லேயும் எத்தனையோ பேர் இறந்துட்டு வந்தாங்கல்ல, அந்த டைம்லாம் உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துச்சு, எந்த மருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலவேம்பு கஷாயம் தானே கொடுத்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நிலவேம்பு கஷாயத்தை கொடுக்கறத வந்து வற்புறுத்துனாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லாம் இதுதான் நம்மளுக்கு ரிலீஃப் கொடுத்தது. அப்போ இதை வந்து எடுங்க, இதை கண்டிப்பாக எடுங்க, என்ன ஒரு ஃபீவராக இருந்தாலும் இது நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். எடுக்கிற முறை வந்து கரெக்டாக இருக்கணும். கஷாயம் வந்து டிகாஷன் வந்து நல்லா அதோட எசன்ஸ் ஃபுல்லாமே நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்தோம்னா உடனே நம்மளுக்கு கேட்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சளியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சளிக்கும் எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல டானிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட மருத்துவமனை வந்து 10-20 வருஷமாக இல்லை 50 வருஷமாக வந்தக்கூடிய மருத்துவமனை கிடையாது. 4 தலைமுறைகளாக சுமார் 150 வருஷத்துக்கும் மேற்பட்டு நாங்கள் மருத்துவமனை வந்து ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லா வகையான நோய்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு வந்துருக்கு, நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. எங்களுடைய மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எங்கள் எல்லாத்துலேயும் எங்களுடைய மருத்துவமனை நிறைய கிளைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சை தான் கொடுக்குறோம், நாடி பார்த்து தான் வைத்திய சிகிச்சை கொடுக்குறோம். கொடுக்கக்கூடியது எல்லாமே மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு மருந்துகளும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுத்தாது. எல்லா மருந்துகளும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட முறைப்படி தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து வண்டர்ஃபுல், ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கிரிட்டிக்கட்டிலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.